ஓம் சாந்தி. இன்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். எங்களுக்கு விவேகத்திற்கும் அகங்காரத்துக்கும் இடையிலான வித்தியாசம் தெளிவாக விளங்க வேண்டும். நாங்கள் விவேகத்தை கையாளப் போய் நான் என்ற அகங்காரத்தினுள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதே நேரம் நான் என்ற அகங்காரம் என்ற வலையில் சிக்குவோமோ என்ற பயத்தினால் என்னுடைய விவேகத்தையும் நான் இழந்துவிடக்கூடாது. ஆகவே ரெண்டையும் நான் வேறு பிரிக்க வேண்டும். வேறு பிரிக்கிற ஆற்றலை நான் வளர்த்து கொள்ள வேண்டும். என்னுடைய பகுத்தறிவை நான் பயன்படுத்தியாக வேண்டும். என்னுடைய பகுத்தறிவை நான் பயன்படுத்துகின்ற போது அது எனக்கு சாதகமான உணர்வுகளை, அதாவது நல்ல உணர்வுகளை கொடுத்தால் அது விவேகம். என்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்துகின்ற போது அது எனக்கு எதிர்மறையான விளைவை, அதாவது எதிர்மறையான உணர்வை தூண்டினால் அது நான் என்ற அகங்காரம். நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். பாபா சொல்லியிருக்கிறார், இது கலியுகம், அதனுடைய இறுதியில் உள்ளது. இங்கு எவருமே தூய்மையானவர்கள் இல்லை, அனைவருமே தூய்மையற்றுள்ளார்கள். ஆனால் என்னுடைய பார்வை நல்லதை நோக்கி செல்ல வேண்டும். அதற்கு எனக்கு விவேகம் வேண்டும். என்னுடைய பார்வை அதற்கு மாறாக தீயதின் பக்கம் சென்றால் அது என்னுடைய அகங்காரம். குறிப்பாக நான் ஏதாவது ஒரு விடயத்தை பகுத்தறிகின்ற போது, அதாவது ஒரு நபர் என்னிடம் வருகின்ற போது இவர் பொய் சொல்லுகிறாரா அல்லது உண்மை பேசுகிறாரா என்பதை நான் வேறு பிரிக்க வேண்டும். இவர் பொய் சொல்லுகிறார் என்று வேறு பிரிப்பதில் தவறில்லை. ஆனால் இவர் பொய் சொல்லுகிறார் என்று அறிந்ததன் பிறகு என்னுடைய உணர்வுகளில் தான் பிரச்சனை உள்ளது. இவர் பொய் சொல்லுகிறார் என்று தெரிந்ததன் பிறகு நான் கவனமாக இருக்கணும், அவருக்கு ஏதாவது உதவி பண்ணணும் என்ற சாதகமான உணர்வின் வலைக்குள் நான் மாட்டினேனாக இருந்தால் அது என்னுடைய விவேகத்தை குறைக்கும். அதே நேரம் இவர் பொய் சொல்லுகிறார் என்று தெரிந்து எனக்குள் ஒரு வெறுப்பு, கோபம் என்கின்ற எதிர்மறையான உணர்வினுள் மாட்டிக்கொண்டு என்னுடைய நிலையை நான் இழந்தால் அது நான் என்ற அகங்காரம். ஆகவே எங்களுக்கு இப்பொழுது எது வேண்டும் என்று விளங்கியிருக்கும். ஆனால் நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தெய்வீக குணத்தை இந்த உலகத்தில் நாம் தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இது கலியுக கடைசி, அது அதனுடைய இயல்பைத்தான் காட்டும். அவை நாங்கள் போய் மற்றவர்களில் குறை சொல்லி என்னுடைய நிலையை நான் தடுமாற வைப்பது கெட்டித்தனம் அல்ல. என்னுடைய நிலையை பாதுகாப்பது தான் என்னுடைய கெட்டித்தனம், என்னுடைய விவேகம். ஆகவே என்னுடைய பகுத்தறிவு எனக்கு விவேகத்தை கொடுக்க வேண்டும், அதே நேரம் அகங்காரத்தை தூண்டக்கூடாது. அத்தண்டை பாபா சொல்லுகிறார், சட்டத்தை நீங்கள் ஒருபோதும் கையில் எடுக்க வேண்டாம், அதை தந்தையிடம் கூறிவிடுங்கள், அதாவது பொறுப்பாளர்களிடம் தெரிவித்து விடுங்கள். அவர்கள் அதை பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் எடுப்பார்கள். ஆனால் நான் அலட்சியமாக இருக்க வேண்டும் என்று பாபா சொல்லவில்லை. நான் தண்டனை கொடுக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு கெட்டித்தனமான ஆள் இல்லை. அவர் ஒரு பலவீனத்தில் போராடி கொண்டிருந்தால் நான் இன்னும் ஒரு பலவீனத்தில் போராடி கொண்டிருப்பேன். அவர் போராடுகின்ற பலவீனம் எனக்கில்லாமல் இருக்கும், ஆனால் நான் போராடுகின்ற பலவீனம் அவருக்கு இல்லாமல் இருக்கும். அவை எல்லோருமே கலியுகத்தில் உள்ளோம், எல்லோருமே மாற வேண்டும், எல்லோருக்கும் இன்னும் முயற்சி செய்ய வேண்டிய தேவை உள்ளது. இதனால் நாங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு என்னுடைய நிலையை நான் தடுமாற இடம் கொடுக்கக்கூடாது. இதற்கு காரணம் வந்து நான் என்ற உணர்வின் மூலம்
சட்டத்தை நான் கையில் எடுப்பது. எங்களுக்கு தெரியணும், எல்லாத்தையும் சரிப்படுத்துறதுக்கு எனக்கு மேலே ஒருவர் இருக்கிறார், எல்லோருக்கும் மேலே ஒருவர் இருக்கிறார். பாபா நிர்வாக ரீதியாகவும் எங்களுக்கு மேலே மேலென்று சொல்லி பல பேர் உள்ளார்கள். அவர்கள் அதை பார்த்து சரிப்படுத்தி நல்ல வழிக்கு கொண்டு வருவார்கள். அதற்கிடையில் நான் ஏன் அவசரப்பட்டு முடிவெடுத்து என்னை வருத்த வேண்டும், அல்லது நான் ஏன் அவருக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும்? ஆகவே நான் அந்த வரையறைக்குள் நான் செல்ல வேண்டியதில்லை. ஆகவே எந்த சூழ்நிலையிலையும் என்னை துன்பத்துக்குள்ளாக்குற அளவுக்கு நான் மற்றவர்களுடைய குறைகளை கிரகித்து சட்டத்தை கையில் எடுத்து என்னுடைய பாதையை தெளிவில்லாமல் நான் ஆக்கக்கூடாது. என்னுடைய விவேகத்தை கையாண்டு என்னுடைய பாதையை தெளிவாக்கி நான் எப்போது முன்னோறி கொண்டிருக்கின்றேன் என்பதை உறுதியாக்கி கொண்டே நான் செல்ல வேண்டும். ஓம் சாந்தி.